நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எப்படி 5 நிமிஷத்தில் வெளியே வர்றது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயத்துக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மனுஷங்களை விட சின்ன சின்ன காரணங்களுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற மனிதர்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல இதை வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சில ஆர்டிகல்ஸ்லாம் இன்டர்நெட்டில் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளால் க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்லாம் பயங்கர அழுத்துற மாதிரி இருக்கும், அதாவது தலைவலி அப்படின்னு வரும்ல. ஸோ அந்த தலைவலிக்கான மூல காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வரும், 5 நிமிஷத்தில் நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக சிரிக்க பழகிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக் ஆர்டிஃபிஷியல் லாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் லாஃப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் கண்டிப்பாக சிரிப்பே வராது. நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர கோபமாக ஏதாச்சும் சண்டை யாராச்சும் வந்து பேசினாங்க அப்படின்னா சண்டை போடலாம் அப்படிங்கிற ஒரு மூட்லேயே இருப்பீங்க. அந்த டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. இருந்தாலுமே நம்ம மைண்டை நம்ம கூல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக சிரிச்சிருங்க. அதாவது மனசுக்குள்ளே சிரிக்கிறது இல்லை, வாய் விட்டு சிரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், அதாவது இந்த லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, காலையில் வந்து இந்த வாக்கிங் போட்ட டைம்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அதாவது ஃபிசிக்கலாக என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து பிரெயினுக்கு தெரியாது. பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து ஓ சிரிக்கிறோம் அப்படி நல்லா நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெயினை நீங்கள் சீட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக சிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்ஆர் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு இடத்துல படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயோ இல்லை பெட்டோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க, பில்லோ எதுவுமே வைக்காமல். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து உங்களோட தலையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் தலையில் இருக்குது, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மறுபடியும் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு வர போகிறீங்க. ஸோ அடுத்த எங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கழுத்து பகுதி கொண்டு வரீங்க. இதெல்லாம் நீங்கள் படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா இப்படி கையெல்லாம் விரிச்சு நீங்கள் படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சிருக்கீங்க, தலை இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்து என்னோட தலையில் இருக்குது, அதை வந்து நான் கழுத்து பகுதி கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பாட்டு கொண்டு வரீங்க. ஸோ இப்போ தலையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நான் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டேன், இப்போ கையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் இந்த கீழ் பக்கமாக போயிட்டுங்க அப்படியே கால் வரைக்கும் போய். ஸோ ஃபீட்லேருந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் வெளியே தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே யோசிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இது பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். இதுவும் நம்ம பிரெயினை சீட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மசில்ஸ் எல்லாம் பயங்கர ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட மசில்ஸ் வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பிஎம்ஆர் அப்படிங்கிற மெத்தடையும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் சம்மோன் ஹக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாராவது ஒருத்தவங்க கட்டி பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற படம் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது ஒருத்தங்கள நீங்கள் ஒரு ஹக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹக் பண்ணுற டைமில் நம்ம மூளையில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் வந்து ஒரு ஹார்மோன் கிரியேட் ஆகும். அது என்னன்னா ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஆக்சிடாசின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தங்களை பார்த்து கோவப்படாமல் யாராவது இருந்தாலுமே சரி, மனுஷங்களா இருந்தாலுமே சரி, உங்களோட பெட் அனிமல்ஸா இருந்தாலுமே சரி, ஏதாவது ஒண்ணு ஹக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. நீங்க மனுஷங்களையும் ஹக் பண்ணலாம், இல்ல ஒரு பெட் ஒரு நாய் வளர்க்குறீங்களோ பூனை வளர்க்குறீங்களோ எதை நீங்க வளர்த்தீங்க அப்படின்னாலும் அதை ஹக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் சீக்கிரமா கம்மியாயிரும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4-7-8 மெடிடேஷன். ஸோ இந்த 4-7-8 மெடிடேஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம மெடிடேட் பண்ற மாதிரி தான். எப்படி நார்மலா நம்ம மெடிடேட் பண்ணுவோம் அதே மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேல் பண்ணும்போது அதாவது காற்றை உள்ள இழுப்பீங்கல்ல, அந்த டைமில் வந்து பிரீத் மேலே கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 4 அப்படிங்கிற நம்பரை சொல்லிக்கோங்க. மனசுக்குள்ளேயே 4 அப்படிங்கிற நம்பர் சொல்லிட்டு இன்ஹேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணும்போது அதாவது அடுத்து நீங்கள் இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணுவீங்கல்ல காற்றை, ஸோ அந்த டைமில் வந்து 7 அப்படிங்கிற நம்பர் சொல்லிக்கோங்க. ஸோ மனசுக்குள்ளேயே இதெல்லாம் சொல்லிக்கோங்க. அடுத்தது வந்து எக்ஸ்ஹேல் பிரீத் அவுட் பண்ணும்போது 8 அப்படிங்கிற நம்பரை சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிஸியான ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்காது. ஸோ அவங்க அடுத்தடுத்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதனால சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க இந்த மாதிரியான மெடிடேஷன் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மெடிடேஷன் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது கம்மியாயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மூளை ஏமாத்துறதுக்காக விஷயங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்டேர் அவுட் ஆஃப் விண்டோ. ஸோ இப்போது நீங்கள் விண்டோ வழியாக வெளியே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல விண்டோர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ விண்டோர் அப்படிங்கிறது இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விண்டோ ஓப்பன் பண்ணி இந்த நேச்சுரல் சீனரி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதாவது இந்த மலைகளை பார்க்குறது, இல்லை ஏதாச்சும் ஒரு மரத்தை பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம், அதாவது ஒரு விலங்கு கிராஸ் பண்ணி போகிறது, மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களால் நேச்சுரல் சீனரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொபைல் இருக்கும், கண்டிப்பாக இருந்தாலும் மொபைல் இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் சீனரி வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக குறையும், அதாவது பிளசண்டான மியூசிக்கோட. ஸோ யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கும். ஸோ அது வந்து பிளசண்டாக அந்த சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும், உங்களுக்கு கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் முன்னாடி காட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம மூளை ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் சாங்ஸ், அதாவது சாங்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமான கம்பேனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கூடவே, அதாவது நமக்கு எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த டைம் சாங் கேட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ அதே ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது குத்து பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது, நம்ம எந்த மாதிரி பாட்டு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர ஹைப் கொண்டு போயிடும். அந்த மாதிரி கேட்காம நம்ம வந்து பிளசண்ட் அந்த மெலோடி சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாங்ஸ் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அது வந்து சீக்கிரமாக கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் சாங் கேட்டுட்டு அந்த சாங்கை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாட்டி அந்த சாங் போட்டு விட்டுட்டு நீங்கள் அப்படியே பிளசண்டாக டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ், அதாவது இந்த 6 வழிகளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு மெத்தட் கூட நான் படித்தேன், அதை நான் வந்து ஆட் பண்ணல, இருந்தாலுமே சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிசிடி இருக்குல்ல, ஏ டு சட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ரிவர்ஸில் மெடிடேட் பண்ணும்போது ஏபிசிடி அப்படிங்கிறத ஜட்லேருந்து ஏ வரைக்கும் நீங்கள் ரிவர்ஸில் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனால் கூட உங்கள் ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படி இல்லாட்டி 1 to 100 இருக்குல்ல, அந்த 1 to 100 அப்படிங்கிற நம்பர் ரிவர்ஸில் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் அதை செஞ்சு முடிக்கும் போதே உங்களுக்கு ஃபீல் ஆகும், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரிலீஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு அந்த வீடியோ, அதாவது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப்பில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரெஸ் பஸ்டாக நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், அதாவது நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம செய்யாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில வழிகள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு அந்த வீடியோ. இந்த வீடியோ யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, யாராச்சும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை போகிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசலாம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.